நமக்கு துக்கங்கள் அகாலம் நிறம் அப்படின்னு காலம் அகாலம் அநேக என்ன திருக்காரணம் தெரிஞ்சும் பகவான் வந்து நம்மளால தெரியுது யாருமே இல்லை. நம்ம டியூட்டி இருந்தால் பகவான் நாம சொல்லணும் ஏற்றுக்கணும் கொஞ்சம் நாளாக நம்மளோட மனசில் இருக்கிற ஒரு அழுத்தத்தில் உற்சவம் பண்ணுறது லைஃப் பண்ணுறது. ஆனால் என்ன நம்மளோட டியூட்டி என்னென்னா அந்த ஆத்மா சாந்தி இடம் அந்த குழந்தைகளாக இருந்தாலும் இந்த சந்ததிகள்லாம் அந்த அப்பா அம்மா யாருக்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக நமக்கு ரொம்ப ஜாஸ்தி என்னாலேயே ஜீவிக்கவே முடியல. ஆனால் இன்னைக்கு எதுவும் பாருங்க ஆனால் பகவான் நினச்சிருக்காருக்கு அதுதான் எத்தான் இப்போ பகவான் ஆனால் வந்து பகவான் காரணம்னா இதோட காரணத்துக்கு என்னால் ஒருவேளை சில பேருக்கு பல பேருக்கு இல்லாட்டி ஒத்துக்குமே இல்லாமல் புரிய வைக்கலாம் புரிய வைக்கலாம் போகலாம் அது நமக்கு எனக்கு தேவையில்லை. அவங்க ஜாதச திருபோ புத்தி என்னைக்கு பக்கமாக அன்றைக்கு எழுதியாச்சு என்னைக்கு அவருக்கு பக்கம் அது வகையில் இல்லை அதுபடி அவங்க வந்துக்கோம் அதனால எந்த தப்பும் நடக்கலை எந்த ஆபத்தும் நடக்கலை எந்த விபத்தும் நடக்கலை. பகவான்கிட்ட போய் சேர்ந்துருக்கான் நல்லதுதான் அந்த ஆத்மா பரிபூர்ணமாக சந்தோஷம் அடையணும் இந்த குடும்பங்கள்லாம் நல்லாத்மும் பிரார்த்திச்சுன்னு இந்த புனருத்தாரணம் பண்ணி இந்த உற்சவம் நடத்துறது பார்க்கும்போது அதுதான் அவனோட ஒரு கருத்து. உடனே கொஞ்ச நாள்லேயே எல்லாருக்கும் மனதில் கொண்டு ஐயோ எதுவாக இருந்தாலும் பகவான் கல்யாணம் கொடுக்கக்கூடாது தர்மோற்சவம் கொடுக்கக்கூடாது தர்மோற்சவம் பண்ணணும்னு இந்த இடத்தோட எல்லாரும் பண்ணியில் பார்க்கும்போது அதுதான் ரொம்ப வருஷம் இந்த பகவான் நம்ம எல்லாரையும் காப்பாற்றணும்னு ஞானியாஞ்சலம்
எல்லார் வீட்லயும் நித்த கல்யாணமா நித்த உற்சவம் நித்த சீ நித்த கல்யாணம்
எல்லா வீட்லையும் மங்களங்களும் நல்லா இருக்கும், மங்கள மங்களங்கள் நிறைய இருக்கணும்னு அந்த சீதா கல்யாணத்தையும் பாடி ஒரு சிடி போட்டிருக்கோம். அது 100 ரூபா தான் ஒரு சிடி, எல்லா அது ஒரு 45 சிடி தான் ஒரு சிடி போட்டிருக்கோம். எல்லாரும் மாற்றணும்னு ரொம்ப காலமாக கேட்டுக்கலாம். Thank you.
ಉಪಸ್ಥಿತ